ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு விஷ்ணு கிரீன் ஸ்க்ரீன் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நான் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது லியோ படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தளபதியோட இமேஜை நம்ம அர்ஜுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடச்சி எடுப்பார். அந்த ஒரு ஃப்ரேம் எடிட்டிங்கை எப்படி நம்ம மொபைலில் பண்ணுறதுன்றதை பற்றி இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் உங்களோட பிக்சார் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிள் தான், ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க இமேஜ்லாம் கீழே டெலகிராமில் கொடுத்துருக்கேன், ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இமேஜை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. நான் என்னோட இமேஜ் இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணால் இந்த மாதிரி வந்து கரெக்டாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்களே எரேசர் டூல் கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு அந்த சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதுலேருந்து கிளாஸ்லேருந்து ஒரு ஆறாவது எஃபெக்டாக இந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு ஃபேடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு கலரிஸ்டில் கிடைக்கும். அது என்னோடய இமேஜுக்கு கிடைக்கல, அதுக்கப்புறம் நான் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிறேன். ஸோ இருங்க வரேன். ஸோ மீடியமான அளவு அந்த இமேஜுக்கு தண்ணில் போல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எரேசர் டூலை கொடுத்து இமேஜ் அப்படியே கீழே வந்து லைட்டாக அப்படியே ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு அது உங்கள் இமேஜுக்கு தேவையான அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எரேஸ் பண்ணுற பாருங்கள், அதே மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். என்னோடய செட்டிங்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ சைஸுமே நான் கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு தான் எரேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சைஸ் செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சைஸ் வந்து செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இருங்க வரேன், இதை நான் ஃபுல்லாக கேன்சல் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது திரும்பி டச் பண்ண பார்த்தா இது செட் ஆகலை. ஸோ அதனால் இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா, ஏகப்பட்ட சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடிட்டிங் சம்மந்தமான, ஷார்ட் ஃபிலிம் சம்மந்தமான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு நான் எரேஸ் பண்ணுறேன். கரெக்டான ஒரு இது கிடச்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் லைட்டாக எரேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் டிக் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே ஒரு இமேஜ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆட் இமேஜ் கொடுத்துட்டு இந்த கிளாஸ் உடையிற மாதிரி ஒரு எஃபெக்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு பிளெண்டிங்குள்ளே போயிட்டு அந்த ஆட் அப்படின்ட்டு பாருங்கள், அதை வந்து கொடுத்துட்டு அந்த ஒரு இமேஜை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சுத்தியலால் தட்டுற மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற இடத்தெல்லாம் ஃப்ரண்ட்டை தவிர, அதாவது இந்த சைடும் அந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா அழைச்சிக்கிறேன். ஸோ இப்படி குறுக்க கூட நம்ம அழைச்சிக்கலாம், நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை அழைச்சி முடித்தோடனே அந்த சுத்தியில் தான் அடித்து உடையிற மாதிரி இருக்கும். அதை இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து இப்படி திருப்பி வச்சுக்கோங்க இந்த பக்கம் பார்த்தப்போல். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வச்சுக்கோங்க. அடுத்து ஒன்று எடுத்து இந்த மாதிரி அப்படியே அதுக்கு ஆப்போசிட் திருப்பி வச்சிங்க அப்படின்னா அந்த சுத்தியில் பட்டு உங்களுக்கு உடையிற போல் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க, அதே இமேஜ் தான், இன்னொன்று எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங்கில் போயிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதாவது உங்கள் அதாவது அந்த ஷோல்டருக்கு கீழே அதாவது இமேஜ் உடையிற மாதிரி வச்சுக்கோங்க. இருங்க வரேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பயங்கரமான அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு அந்த லியோ அந்த எஃபெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமேஜை ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதோட கீழே ஒரு டெக்ஸ்ட் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இங்கே இடத்துலலாம் கொஞ்சம் பச்சை பச்சைலாம் தெரியுது கொஞ்சம் ரிமூவ் ஆகாமல், அதெல்லாம் நான் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கரெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இது கிடைக்கும். அதாவது நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே அதுக்கு ஃபோட்டோ கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக கட் பண்ணால் தான் அந்த ஷேப் கிடைக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் லியோ தாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாரி இமேஜில் எடுக்கும். அதே மாதிரி நான் வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய யூடியூப் சேனல், அதான் நம்மளோட யூடியூப் சேனல் பேர் விஜேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் விஷ்ணு தாஸ்ன்னு தான் போட்டேன், செட் ஆகலை அப்படின்ட்டு விஜேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இருங்க வரேன். விஜிஎஸ்ன்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. டெக்ஸ்ட்டை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி இப்போ வந்து சூப்பரான ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி எடிட் பண்ணி உங்கள் சோஷியல் மீடியாஸில் போட்டு பயங்கரமாக மாஸ்க் காட்டுங்க. ஷார்ட் ஃபிலிம் சம்மந்தமான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. டாடா பாபாய், சீன் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.